மூன்று சார்புகளின் சேர்ப்பு தொடர்பான கணக்குகளை பார்ப்போம் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் இருக்குது மூன்று சார்புகள் எஃப்எஃப் எக்ஸ் ஜிஎஃப் எக்ஸ் ஹெச்எஃப் எக்ஸு கொடுத்துருக்காங்க இவற்றை கொண்டு மூன்று சார்புகளின் சேர்ப்பானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யும் என நிரூபிக்கணும் இது சேர்ப்பு பண்பு அல்லது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யும் என காட்டுகன் கொடுத்தா இது உங்களுக்கு எழுதத் தெரியணும் நிரூபிப்போம் இடது பக்கம் உள்ளதை எடுத்துக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் இடது செய் இடது பக்கம் ஃபஸ்ட்டு சால் இன்சைட் த ப்ராக்கெட் எஃப் கம்போஸ்ட் ஜி அல்லது எஃப் சர்க்கிள் ஜி என எழுதலாம் இது எப்படி எழுதுவாங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என எழுதுவாங்க எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இதில் ஜி ஆஃப் எக்ஸு என்பது இந்த சார்பு எக்ஸ் க்யூப் இந்த எக்ஸ் க்யூபை பிரதிடுங்க இந்த எக்ஸ் க்யூபை எஃப்பில் உள்ள எக்ஸில் பிரதி பிரதிவிடுங்க எஃப்ல உள்ள எக்ஸ் இந்த இருக்குது இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் க்யூப் பிரதிடணும் பிரதிடும்போது X cube மைனஸ் ஃபோர் அடுத்து இடது பக்கம் உள்ள எல்லாமே எழுதிக்கோங்க இது எப்படி எழுதலாம் எஃப் கம்போஸ் ஜி of X என்ன எழுதலாம் இந்த இடத்துல எஃப் compose g ஹைட்ஸ் of x என்ன கொடுத்துருக்காங்க 3x எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இந்த 3x எக்ஸ் மைனஸ் ஃபை எழுதுவோம் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபை எழுதுவோம் இந்த த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவை இந்த எஃப் கம்போஸ்ட் ஜியில் பிரதிடணும் எஃப் கம்போஸ் ஜி இந்த ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபோர் இதில் உள்ள எக்ஸில் பிரதிடணும் இந்த த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவை இதில் பிரதிடுவோம் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஹோல் cube minus 4 இது இடது பக்கம் வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க ப்ராக்கெட்டை மாற்றி போட்டுக்கோங்க first solve இன்சைட் த ப்ராக்கெட் ஜி கம்போஸ்ட் ஜி எக்ஸு இதை எப்படி எழுதலாம் of x எக்ஸுன்னு எழுதலாம் இல்லை of h of x என்ன h of x 3x எக்ஸ் மைனஸ் ஃபைன்னு கொடுத்துருக்காங்க இந்த 3x எக்ஸ் மைனஸ் இதில் எழுதுவோம் 3x எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இந்த த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவை ஜியில் உள்ள எக்ஸில் பிரதிடணும் ஜிஆப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஜிஆப்எக்ஸ் எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்க இந்த X பதிலா 3x எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பிரதிடுவோம் ஜியில் உள்ள x த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அடுத்து வலது பக்கம் உள்ள எல்லாமே எழுதிக்கோங்க எக்ஸு இதை எப்படி எழுதலாம் எஃப்ஆஃப் ஜி ஆஃப் ஹச் எக்ஸ் இந்த ஜிஆப் ஹச் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஜி கம்போஸ் ஹச் ஆஃப் எக்ஸு இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் க்யூப் இதை எஃப்பில் உள்ள எக்ஸில் பிரதிவிடணும் எவ்வளோ உள்ள எக்ஸ் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஃபோர் இருக்குது இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம பிரதிடணும் எக்ஸுக்கு மே பதிலாக பிரதிடும் பொழுது த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் க்யூப் மைனஸ் ஃபோர் இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரே போல் இருக்கும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் க்யூப் மைனஸ் ஃபோர் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் க்யூப் மைனஸ் ஃபோர் இதை போன்ற மற்ற ஒரு கணக்கு அழகு பயிற்சி ஒன்றில் கொடுத்துருக்காங்க மூன்று சார்புகள் கொடுத்துருக்காங்க அணிகளின் சேர்ப்பு ப சார்புகளின் சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யும் என நிறுவுக என்ற ஒரு கணக்கு சார்புகள் எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப் எக்ஸ் ஹைச்எஃப் எக்ஸு இடது பக்கம் நம்ம நிரூபிப்போம் இடது பக்கம் உள்ளதை எழுதி கொடுவோம் எஃப் கம்போஸ் ஜிஎஃப் எஃப் ஆஃப் ஜிஎஃப் எக்ஸ் என்று எழுதலாம் எஃப் இந்த ஜிஎஃப் எக்ஸுக்கு பதிலாக த்ரீ எக்ஸு இந்த த்ரீ எக்ஸை எஃப்பில் உள்ள எக்ஸில் பிரதிகிடணும் எஃப்பில் என்ன இருக்குது இந்த இருக்குது எக்ஸ் க்யூப் எஃப்பில் உள்ள எக்ஸில் இந்த த்ரீ எக்ஸை பொழுது த்ரீ எக்ஸ் ஹோல் க்யூப் அடுத்ததான் எஃப் கம்போஸ்ட் ஜி கம்போஸ் ஹச் இது எப்படி எழுதலாம் எஃப் கம்போஸ் ஜி ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம் இந்த ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் மைனஸ் டூ எழுதியிருக்கேன் இந்த எக்ஸ் மைனஸ் டூவை எஃப் கம்போஸ் ஜி இந்த இருக்குது கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் பிரதிடணும் இதில் உள்ள எக்ஸ் இந்தக்கு த்ரீ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் மைனஸ் டூவை பிரதிடணும் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் க்யூ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இன்சைட் த ப்ராக்கெட் ஜி கம்போஸ் ஹச் இது எப்படி எழுதலாம் ஜிஎஃப் ஹச் எக்ஸ் ஜிஆப் ஹெச்ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம் ஜிஆப் ஹெச்ஆஃப் எக்ஸ் என்பது என்ன எக்ஸ் மைனஸ் டூ இந்த எக்ஸ் மைனஸ் டூவை இதில் பிரதிக்கிடுங்கள் இந்த எக்ஸ் மைனஸ் G ஜீவில் உள்ள எக்ஸில் பிரதிடணும் ஜியில் உள்ள எக்ஸ் என்ன இருக்கு த்ரீ எக்ஸ் இந்த எக்ஸுக்கு பற்றலாம் இந்த மூன்று அப்படியே இருக்கட்டும் மூன்று எக்ஸ் மைனஸ் டூ அடுத்து வலது பக்கம் உள்ள எல்லாம் எழுதிக்கிடுவோம் இது எப்படி எழுதலாம் எஃப்எஃப் ஜி கம்போஸ் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம் இதில் எஃப் ஜி கம்போஸ் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன எழுதியிருக்கோம் ஜி கம்போஸ் ஹச் எக்ஸ்ன்றது த்ரீ எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதியிருக்கோம் அதை இதில் எழுதுவோம் இதை எதுக்குள்ள பிரதிக்கிடணும் எஃப்பில் உள்ள எக்ஸில் பிரதிடணும் எஃப்எஃப் எக்ஸ் என்ன சார்பு கொடுத்துருக்காங்க எக்ஸ் க்யூப்னு கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை பிரதிகிடணும் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் க்யூ இடது பக்கம் வலது பக்கம் உரை விடை வருதா எனவே சார்புகளின் சேர்ப்பானது எப்பொழுதும் சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யும் அடுத்து ஒரு இரண்டு மதிப்பு அனுப்பினா ஆஃப் கே ஈக்குவல் டு டூ கே மைனஸ் ஒன் எஃப் கம்போஸ் எஃப் கே ஈக்குவல் டு ஃபை எனில் கேயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க கணக்கு செய்வோம் கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது எஃப் கம்போஸ் எஃப் கே ஈக்குவல் டு ஃபைவ் இதை எப்படி எழுதலாம் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் கேன்னு எழுதலாமா கம்போஸ் எஃப் கம்போஸ் எஃப் கேன்றதை எஃப் ஆஃப் கேன்னு எழுதலாம் ஈக்குவல் டு ஃபைவ் எஃப்ஆப் கே என்ன கொடுத்துருக்காங்க டூ கே மைனஸ் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கோங்க ஈக்குவல் டு ஃபைவ் இந்த டூ கே மைனஸ் ஒன்று எடுத்து எஃப்ஆஃப் கேயில மறுபடியும் எஃப் ஆஃப் கே என்பது டூ கே மைனஸ் ஒன் டூ கே மைனஸ் ஒன்று எடுத்து இந்த கேக்கு பதிலாக பிரதிக்கிடணும் பொழுது டூ இருக்கும் இந்த கேக்கு பதிலாக டூ கே மைனஸ் ஒன் பிரதிக்கிட்டோம் இந்த மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் இந்த ரெண்டை வச்சு ரெண்டு பக்கம் பெருக்குங்க நாலு கே மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஐந்து நான்கு கே மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒரே குறியாக இருக்குது மைனஸ் குறி இருக்கும் மைனஸ் மூணு வரும் ஈக்குவல் டு ஐந்து நான்கு கே மைனஸ் மூணு வலது பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும் மூன்று நான்கு கே ஈக்குவல் டு எட்டு கேயின் மதிப்பு எட்டு வகுத்தல் நான்கு கேயின் மதிப்பு ரெண்டு இது ஒரு இரண்டு மதிப்பெண் வினா அதே போல் ஒரு மற்றொரு எளிதான கணக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எனில் எஃப் கம்போஸ் எஃப் கேட்டிருக்காங்க எஃப் கம்போஸ் எஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம் எஃப்எஃப் எஃப்எஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம் எஃப்ஆப் எஃப்எஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் ஸ்குவார்டு மைனஸ் ஒன் இந்த எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் ஒன்று எஃப்பில் உள்ள எக்ஸில் பிரதிவிடணும் எஃப்பில் உள்ள எக்ஸ் அதே தான் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்குவர்டு மைனஸ் ஒன் ஹோல் ஸ்குவாட் மைனஸ் ஒன்று என்ன பிரதிடலாம் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்குவாட் ஏ மைனஸ் பி ஏ ஸ்குவார்டு ப்ளஸ் பி ஸ்குவாட் டூ ஏபி ஏ ஸ்குவார்டு எக்ஸ் ஸ்குவாட் ஆஃப் ஸ்குவார்டு எக்ஸ் பவர் ஃபோர் பி ஸ்குவார்டு ப்ளஸ் ஒன் டூ ஏபி மைனஸ் டூ ஏபி டூ எக்ஸ் ஸ்குவார்டு இந்த மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்குவாட் இதனுடைய விலை எஃப் கம்போஸ் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்குவார்டு